எல்லிங்ஹாம் டயக்ராம் பத்தி லாஸ்ட் வீடியோவில் கேள்விப்பட்டோம். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸில் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணும்போது விச் ரெடியூசிங் ஏஜென்ட் ஹேஸ் டு பி சூசன். இதுக்கு நம்ம இந்த எல்லிங்ஹாம் டயக்ராம் தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் பேசிஸில் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேள்விப்பட்டோம். நான் என்ன சொன்னேன், இந்த எல்லிங்ஹாம் என்ன பண்ணாருன்னா, இது போல மெக்னீஷியம் ஆக்சிஜன் மெக்னீஷியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சிஜன் அலுமினியம் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சிஜன் குரோமியம் ஆக்சைடு அயன், இது மாதிரி மெட்டல்ஸ் உடைய ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனை ரிவர்சிபிள் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி டெல்டா ஜி டாட் வேல்யூஸ் அதை கேள்விப்பட்டோமே, ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கேபி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை அஸ்யூம் பண்ணி இதிலிருந்து டெல்டா ஜி நாட் வேல்யூஸை கால்குலேட் பண்ணி அந்த டெல்டா ஜி நாட் வேல்யூஸ் எல்லாம் இங்கே போடுறேன். இதெல்லாம் பாருங்கள், மைனஸ்லேருந்து 1200 குறைஞ்சிட்டே மைனஸில் குறைஞ்சிட்டே போய் ஜீரோ அப்புறம் ப்ளஸ் அட் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸ் இங்கே 0 to 200 அப்படின்னு போட்டு போயிருக்கோம். ஸோ இது பேர் தான் எல்லிங்ஹாம் டயக்ராம். இதனுடைய இம்பார்ட்டண்ட் ஆப்சர்வேஷன் ஒரு நாள் நம்ம படிக்கலாம், நிறைய இருக்குது நாளே நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இந்த மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. டெல்டா ஜி நாட் வெர்சஸ் டி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதனுடைய ஸ்லோப் நம்ம சொன்னோம், இதுவும் கிராஃபில் போட்டோம், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டெல்டா எஸ். இந்த டெல்டா எஸ் வந்து பாருங்கள் இப்படி இருந்தால், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கிராஃபில் இப்படி இருந்தால் பாசிட்டிவ் ஸ்லோப், இப்படி இருந்தால் நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ நமக்கு மேக்ஸிமம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும், டெல்டா ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ பாசிட்டிவ் ஸ்லோப். ஏன் இது நெகட்டிவ்ல இருந்து எப்படி பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த ஒரு இதில் பார்த்தாலும் சரி, இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஆக்சிஜன்லாம் இருக்கலாம், ஆக்சிஜன் வந்து கேஸ் அப்படிங்கும்பொழுது இதுதான் இங்கே கேஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். கேஸில் எக்கச்சக்கமான மாலிக்யூல்ஸ் இருக்குது, இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் கேஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும், ரேண்டம் மூமெண்ட். டெல்டா எஸ்ன்றது என்ன, மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். ஸோ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் இங்கே ரேண்டமாக நிறைய இருக்கும் போது டெல்டா எஸ் வந்து ப்ளஸ். ஆனால் அந்த மெட்டலோட ஆக்சிஜன் சேர்ந்த உடனே மெட்டல் ஆக்சைடு வந்த உடனே திஸ் பிகம்ஸ் சாலிட். கேஸாக இருக்கும்போது மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரேண்டமாக இருக்கும், சாலிடாக இருக்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி வரிசையாக வந்துடும். ஸோ சாலிடில் மாலிக்யூல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு லைக் திஸ். அப்போ இங்கே ரேண்டம்னஸ் அதிகம், இங்கே ரேண்டம்னஸ் மெட்டாலிக் ஆக்சைடில் குறையும். அப்போ டெல்டா எஸ் என்ன ஆகிடுச்சு, மெட்டாலிக் ஆக்சைடில் டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ், ரேண்டம்னஸ் டிக்ரீசஸ் டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ். இதில் நெகட்டிவ் போட்டிங்கன்னா நெகட்டிவ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ், அதனால் பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட் வி கெட் ஸ்ட்ரெயிட் லைன் வித் பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆப்சர்வேஷன். செகண்ட், இதில் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவிங் CO இருக்கீங்களா, அது பாருங்கள் இங்கே தொடங்கி இப்படி வருது, இது என்ன வருதுன்னா இப்படி வருது. நெகட்டிவ் ஸ்லோப் இதில் மட்டும் ஏன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள், கேள்விப்பட்டோம் இங்கே ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி, முதல்ல ஒரே ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு மோல் கேஸ் இருக்கு, மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் வரும்போது இங்கே எத்தனை மோல் ஆஃப் கேஸ் இருக்கு பாருங்கள், 2 moles. கேஸ்னாவே ரேண்டம்னஸ் மாலிக்யூல்ஸ், ஒரு மோல் இருக்கும்போது ரேண்டம்னஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேஸ் குறைவு, 2 moles ஆஃப் கேஸ் வரும்போது அப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷியஸ் ஸ்டேட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கேஸ் உடைய டெல்டா எஸ் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இருந்தது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெல்டா எஸ் என்னாச்சுன்னு கேட்டோம்னா, கேஸுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகரிச்சுன்னா டெல்டா எஸ் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியும். அப்போ அந்த டெல்டா எஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ்னு போது இந்த ஈக்குவேஷன் வாங்குவாங்க, இது ப்ளஸ் இது மைனஸ் அப்போ மைனஸ். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆப்சர்வேஷன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிறது பார்த்தோம்னா, இந்த பாருங்க இதெல்லாம் டெல்டா ஜி, இங்கே டெல்டா ஜி வந்து ஹையர் நெகட்டிவ்,
the formation of CO gas kelinga formation CO gas idena adu epdi paathumna temperature increase aagaga idrudeya delta g decreases appa enna puriyudhu ketumna higher temperature la the CO gas is more stable and it ketumna with less negative delta g inga more negative sorry more negative delta g inga less negative so more negative irunda more stable appo higher temperature la carbon monoxide formation is more favored nen solran idu paathave theriyudhu higher temperature la delta g irukku paarka more negative ana lower temperature la delta g vandha less negative appo more negative da more spontaneous appo enna solla venadunna the co gas is stable at high temperature appo metal oxide oda co idu potu heat pannum co varadhu vandha high temperature la favorable high temperature la varum bodhu less negative delta g more negative delta g so it more stable appo idu vandha favorable solla adutha oru bodhu paathumna inda நிறைய ஆக்சைட்ஸ் இருக்குறமே இந்த ஆக்சைட்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஆக்சைடு ஃபார்மேஷன்ல டெல்டா சொன்ன மாதிரி இந்த டெல்டா எஸ் வந்து நெகட்டிவ் தான் ஆனா ஒரு விஷயம் புரிய பாருங்க என்னன்னு சொன்னோம்னா ஹையர் டெம்பரேச்சர்ல மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் இஸ் லெஸ் ஸ்டேபிள் என்ன காரணம் பாருங்க இது லோயர் டெம்பரேச்சர்ல இதுக்கு பார்த்தோம்னா இதே எடுத்துக்கலாமே இந்த அலுமினியமே லோயர் டெம்பரேச்சர்ல டெல்டா ஜி higher negative value temperature increase aagaga enna paarga the delta g value of course negative la irukku ana the delta g value enna aagiruna less negative aagum appo metal oxides alla temperature increase aagum bodhu the aluminum oxide eduthukla temperature increase aagum bodhu the in the temperature la eduthukla idu of course it has negative delta g ஆனா டெம்பரேச்சர் குறைவா இருக்கும்போது டெல்டா ஜி வேல்யூ மோர் நெகட்டிவ் டெம்பரேச்சர் அதிகம்போது டெல்டா ஜி வேல்யூ லெஸ் நெகட்டிவ் எது மோர் ஃபேவரபிள் மோர் நெகட்டிவ் அப்ப என்ன இதுல இருந்து புரியுதுன்னா தேர்ட்ல அட் ஹையர் டெம்பரேச்சர் மெட்டல் ஆக்சைடு இஸ் லெஸ் ஸ்டேபிள் தட் மீன்ஸ் ஹையர் டெம்பரேச்சர்ல மெட்டல் ஆக்சைடு ரெடிலி டீகம்போசஸ் temperature increase ஆனா metal oxide ready and decompose ஆகும் so at higher temperature metal oxide as unstable readily decomposes இது முக்கியமான இன்னொரு observation இந்த ரெண்டு தான் நம்ம கம்பைன் பண்ணுவோம் next வரும் பொழுது பார்த்தோம்னா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க தா இந்த magnesium oxide formation mercury oxide formation இதெல்லாம் பார்த்தோம்னா the slope degree sudden எப்படி change ஆகும் sudden இந்த temperature அதே மாதிரி சடனா இங்க வந்து அப்படி செஞ்சாங்க ஏன் அப்படின்னா இந்த கேஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கும் ஃபேஸ் டிரான்சிஷன் என்ன சடனா அந்த லிக்விடா மாறும் மெல்ட் ஆகிடும் சடனா வேப்பரா அந்த சப்ளிமேஷன் கேள்விப்பட்டிருக்குமே அந்த மாதிரி சடனா ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கிறதுனால இப்படி நடக்குதுன்னு சொல்றோம் ஸோ இதுதான் ஃபோர் இம்பார்ட்டன்ட் ஆப்சர்வேஷன் இதுல முக்கியமா நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா the 2c plus o2 gives 2co gas idu varudhillaya idhila inda co gas stable at high temperature that means high temperature la idanudaya delta g has more negative value high temperature the co formation is more favored adutha moonavathu point enna high temperature la metal oxide decompose avadhu easy metal oxide decompose aana enna varum oxygen oxygen la carbon edutha enna avum co அனல ஹை டெம்பரேச்சர்ல மெட்டல் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகிறது ஃபேவரபிள் ஹை டெம்பரேச்சர்ல கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிறது ஃபேவரபிள் அப்ப மெட்டல் ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜன் டக்குன்னு எடுத்துட்டோம் கார்பன் மோனாக்சைடு வரும் அப்ப கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆப்சர்வேஷன் இப்போ நம்ம ஆர் கோயிங் டு அப்ளிகேஷன் ஆஃப் எலிஹாம் டயக்ராம் அப்படின்னு வரலாம் அந்த அப்ளிகேஷன் சிம்பிள் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சொன்ன மாதிரி எந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை மெட்டல் ஆக்சைடை ரிடியூஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணலாம் என்ன ரிடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இந்த எலிஹாம் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம் எப்படி சார் யூஸ் பண்ணலாம் சே என்கிட்ட ஒரு மெட்டல் ஆக்சைடு இருந்து ப்ளஸ் ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட் போடுறேன் இந்த மெட்டலை கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம என்ன இங்கே கன்சியூம் பண்ணுறாருன்னா எலிஹாம்
இந்த மெட்டல்க்கும் ரிடியூசிங் ஏஜென்ட்டுக்கும் ஆக்சிஜன் கிட்ட ஒரு காம்படிஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஆக்சிஜன் அடையிறதுக்கு ஒரு காம்படிஷன், மெட்டலும் ஆக்சிஜன் அடையிறதுக்கு கம்பீட் பண்ணுது, ரிடியூசிங் ஏஜென்ட்டும் ஆக்சிஜன் அடையிறதுக்கு கம்பீட் பண்ணுது. இப்போ மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்தா மெட்டல் ஆக்சைடு வருது இல்லைங்களா, இது ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள். அப்படின்னா இதை ரெடியூஸ் பண்றது கஷ்டம். இதுவே இந்த ரெடியூசிங் ஏஜென்டோட இந்த ஆக்சிஜன் சேர்ந்தா வர்ற ரெடியூசிங் ஏஜென்டினுடைய ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, இது மோர் ஸ்டேபிள். அப்படின்னா இது இதை ஈஸியா ரெடியூஸ் பண்ணும். மீண்டும் சொல்றேன், த மெட்டல் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ரெண்டுமே have competition towards oxygen assume பண்ணும்போது, if metal is metal combines oxygen, metal combines with oxygen more readily forming metal oxide which is more stable சொன்னா இத ஈஸியா ரிடியூஸ் பண்ண முடியாது. இதுவே இந்த மெட்டலோட ரிடியூசிங் ஏஜென்ட், மெட்டலோட ரிடியூசிங் ஏஜென்ட் இது வந்து ஆக்சிஜனோட மோர் ரியாக்டிவ். அப்படின்னா இந்த ரிடியூசிங் ஏஜென்டோட ஆக்சைடு எப்படி ஆகும், மோர் ஸ்டேபிள். அப்போ இது மோர் ஸ்டேபிள் போது இது இதை ஈஸியா ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்றது தான் நமக்கு எலிகன் டயக்ராம் யூஸ் ஆக போகுது. சோ இதுக்கு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இது அப்ளிகேஷன். மீண்டும் சொல்றேன், எலிகன் டயக்ராம் இஸ் யூஸ்ஃபுல் இன் செலக்டிங் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் டு ரெடியூஸ் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல். எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இதுல முக்கியமானது. இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.